சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே இடையப்பட்டியை சேர்ந்தவர் முருகேசன், வயது 40. கோவிட் பாதிப்பு குறையாததால் மாவட்டத்தில் டாஸ்மாக் மூடப்பட்டுள்ளது. முருகேசன் மதுபிரியர், குடிக்காமல் இருக்க முடியவில்லை. பக்கத்து மாவட்டமான தர்மபுரிக்கு நண்பருடன் பைக்கில் சென்றார். அங்குள்ள டாஸ்மாக்கில் மது வாங்கி குடித்து மீதி மதுவை பைக்கில் எடுத்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். பாப்பநாயக்கன்பட்டி வனத்துறை செக் போஸ்டில் எஸ்ஐ பெரியசாமி முருகேசன் பைக்கை நிறுத்தி விசாரித்தார். போதையில் இருந்த விவசாயிக்கும் எஸ்ஐக்கும் தகராறு ஏற்பட்டது. முருகேசனை எஸ்ஐ தாக்கியதில் மயங்கி விழுந்தார். ஆம்புலன்ஸ் வரவழைத்து ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அவர் இன்று காலை இறந்தார். விவசாயியை தாக்கிய போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏத்தாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனை கிராம மக்கள் முற்றுகையிட்டுள்ளனர். அவர் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட எஸ்பி அபினவ் தெரிவித்தார். எஸ்ஐயிடம் விசாரித்து வருகின்றனர். இனிமேல் வழக்கு பதிவு செய்யப்படும்.